சொல்ல வந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கமித்ரா, ஜென்ரல் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம வந்து வாழ்க்கை முறை எப்படி மாற்றிக்கிட்டோ பின்பற்றியோ உடம்ப எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்றதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வாக்கிங் போகணும். டெய்லி 20 to 30 minutes மினிமம் வாக்கிங் போகணும். மார்னிங் டைம் இல்லாதவங்க ஈவினிங் கூட வாக்கிங் பண்ணலாம். வாக்கிங்கிறது நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக வச்சு நடக்கும். நம்ம பஸ்ஸு பிடிக்கிற ஓடுறது, ட்ரெயின் பிடிக்க ஓடுறது வந்து வாக்கிங் கிடையாது. தென் 15 minutes மினிமம் மெடிடேஷன் பண்ணணும். அது எப்போ வேணால் பண்ணலாம். ஈவினிங் எப்போ உங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கதோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட், டயட், சாப்பாடுற முறைகள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்ன்றது எப்போ இட்லி இடியாப்பம் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. ஒரு கஞ்சியோ இல்லை கஞ்சியோ எந்த விதமான கஞ்சி சாப்பிட்லாம். பிளாக் டீ, பிரெட்டு இதெல்லாம் கூட சாப்பிட்டுக்கலாம். ஆயிலி ஃபுட்டு, ஸ்பைசி ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும். ரொம்ப காரமான உணவுகளும் எடுத்துக்கக்கூடாது. ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், கோக், பெப்சி, ஃபேண்டா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட் 8:30 மேலே எதுவும் சாப்பிடாதீங்க. 8:30 டின்னர் முடிச்சிருங்க. அப்படி 8:30 மேலே பசிக்குதுன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஏன்னா அதுக்கு மேலே சாப்பிட்றது எதுவும் டைஜஸ்ட் ஆகாது உங்களுக்கு ஈஸியாக. அப்புறம் அடுத்த நாள் உங்களுக்கு இன்டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும். தென் நான் 6 to 7 glasses வாட்டர் குடிக்கணும். அடுத்தது வந்து நைட் டியூட்டிஸ் போகிறவங்க ஸ்லீப் ஸ்கிப் ஆகும் அப்படின்றவங்க மினிமம் டே டைம்லேயாவது 6 to 8 hours தூங்குறது ஹெல்தி. தென் ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. பீஸா, பர்கர் இது நிறையா சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபாலோ பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்பைசஸ் அவாய்ட் பண்ணும். சுகருக்கு வந்து ஒயிட் சுகரை விட ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப டயபெட்டிக் வர சான்சஸ் கம்மியாக இருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச ஃபுட்டை வந்து எப்பயும் ரெகுலர் சாப்பிடாதீங்க. ஒரு நேற்று செஞ்சதை வச்சு 2 நாள் கழித்து சாப்பிட்றது அதுவும் வந்து ஹெல்தி கிடையாது. நம்ம ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லும்போது கோக், பெப்சி, ஃபேண்டா அதை தவிர இந்த சோடாஸ்லும் குடிக்காதீங்க. நெஞ்ச எரிச்சலாக இருக்குது, நம்ம போய் சோடா குடிக்கிறது ஹெல்தி கிடையாது. அண்ட் டயட்டில் வந்து எப்பயும் நான் கொஞ்சம் ஃபைபர் ரிச் ஃபுட்டு நிறையா எடுத்துக்கோங்க. அதாவது நார்ச்சத்து உள்ள காய்கறி நிறைய, வாழைத்தண்டு, வாழைப்பூ. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ கான்ஸ்டிபேஷன் ரொம்ப காமனாக இருக்குது. நீங்கள் டயட்டில் வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணலாம். உங்களோட வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது இந்த நார்ச்சத்து உள்ள காய்கறிகள். ப்ரோட்டீன்ஸ் நிறையா எடுத்துக்கிட்டிங்கனாலும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன்னா நட்ஸு, இந்த டால் இதெல்லாம் உங்கள் ரெகுலர் டயட்டில் எடுத்துக்கோங்க. யோகா பண்ணுங்கள். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப நல்லது. யோகா பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், இல்லை வீட்லேயே மினிமம் அப்டமினல் எக்ஸசைசஸ்லாம் பண்ணுங்கள். அதுவும் உங்கள் பாடியை வந்து ட்ரிம்டாக வச்சுக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. ஆயிலி ரொம்ப அடிக்கடி வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க. நான் வெஜிடேரியனாக இருந்தால் கிரேவியில் இருக்கிறது சாப்பிட்றது நல்லது. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கூல் கிட்ஸ்லாம் வந்து காலையில் அவசர அவசரமாக காலையில் டிஃபன் சாப்பிடாமல் போகிறாங்க. டிஃபன் சாப்பிடாமல் போகிறது வந்து உங்களுக்கு அசிடிட்டி, கேஸ்ட்ரோஎன்டெரிடிஸ்லாம் போயிடும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக குழந்தைங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்க வந்து தண்ணி நிறைய குடிக்க மாட்டேன்றாங்க. தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிட்னி ஹெல்த்தியாக இருக்கும். தண்ணி குடிக்கிறது வந்து டேப் வாட்டர் குடிக்கிறதா வந்து ஹாட் வாட்டராக குடிங்க. ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப நல்லது. அண்ட் யூரின் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். பாத்ரூம் சரியில்லை, நீ குழந்தைங்க யூரின் போக மாட்டேன்றாங்க. பட் ரெகுலராக வந்து யூரின் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் யூடிஐ, ஸ்டோன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஸ்டோன் எல்லாம் வரதை தவிர்க்கலாம். அதே மாதிரி இப்போ பால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். பாலை தவிர்த்துட்டு பாலில் உள்ள கால்சியம் தான் நமக்கு வந்து பன்னீரில், கர்ட், மோரில், சோயாபீன்ஸ் இதிலெல்லாம் வந்து பாலுக்கு ஈடான கால்சியம் இதில் இருக்குது. ஸோ நம்ம பாலை தவிர்த்துட்டு பிளாக் டீ, க்ரீன் டீ அந்த மாதிரி குடிக்கலாம். அதனால் பாலில் வந்து ரொம்ப இப்போ ரொம்ப அடல்ட்ரேட்டடாக இருக்குது. அதனால் பால் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம். நம்ம சமோசா, கப்பஃபு இதெல்லாம் கட்லெட்லாம் கொடுக்கறது பதிலாக வீட்டில் செஞ்ச கட்லெட், வெஜிடபிள் கட்லெட்டு, சுண்டல், முளைக்கட்டின பயிர், வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலடு, கடலை மிட்டாய் இதெல்லாம் வந்து ஹோம்மேட் செஞ்சது கொடுக்கலாம். அது வந்து ஹெல்தி ஸ்நாக்காகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஏன்னா லஞ்சு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு. ஸோ ஹெல்தி ஃபுட், ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இனிமேல் வரப்போகிற செக்மெண்ட்ஸில் இன்னும் ஹெல்தி டிப்ஸ் நிறையா பார்க்கலாம். தேங்க்யூ.